நேற்று தான் வந்து ஒரு வீடியோ பண்ணோம். அந்த வீடியோ வந்து இந்த மலைக்கே பொறுக்கலை. கர்ம கர்மா, எந்நேரம் பார்த்தாலும் நொச நொசனும் பேஞ்ச மணியுமா இருக்கு அந்த மானம் கிட்ட மலை. பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் ஈரமாக்கி பிடிச்சி. இன்னைக்கு ஒரு பேயிர மலை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்கினதுக்கு பின்னால் பேஞ்சாவில் சந்தோஷமா இருக்கும். டீ டைம்ல போய் சூடா ஒரு டீ குடிப்போம். அம்பி, ஆத்துல எல்லாம் சவிக்குமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான கேக்குறப்ப. டீ கடைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம தோழர்கள் வந்திருக்காங்களாம் பார்ப்போம். வந்திருக்க மாட்டாங்க, நல்ல நேரத்திலே வரமாட்டானுங்க. மழை பெய்யும்போது வராங்களா பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். என்ன புலம்பிட்டு இருக்க? புலம்பாம வேற என்ன அப்படி சொல்ற? எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளே தண்ணி, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. பசம மழை. என்னது, கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கா? மலைக்கு என்ன நல்ல வியாபாரம் ஆகுதா? ஆ, பரவாயில்ல ஜி, நல்லாவே போகுது. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, பார்க்கவே இல்லையா? உட்காருங்க. இவர் தான் வந்து டீம்ல ரொம்ப டெடிக்கேஷன் ஆளு. மழை புயல் எது வந்தாலும் வந்து உட்காந்துருவாரு வந்து இன்டர்வியூக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சொல்லுங்க ஜி, நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணோம், இன்னைக்கு மழை வந்துருச்சு, சமந்தா, அஞ்சலி, மூணு பேரிய மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். படா அண்ணன் யூடியூப் பாசிச்சிட்டு இருக்காரு. நம்ம சேனல பாக்குறீங்க சேச்சா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுன்னு நீ? ரஃபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். ரஃபிக்கு வரேன் கால் பண்ணான். அப்படியா, வரமே தெரியலையா? இந்த மலையில அவ்வளவு தூரம் வருவான் பாப்போம். இல்லை, வருவான் கண்டிப்பாக. அவனும் ஒரு டீமில் வந்து ஒரு முக்கியமான பிரமுகர். எந்த மழை புயல் இடி விழுந்தாலும் அவன் சொல்லுவான். ஆனால் என்ன, லேசாக தூரல் அந்த சாரல் மேலே பட்டுச்சுன்னா ஐயோ நினைஞ்சிட்டேனே அடிமா. இப்போ எப்படி நினையாமல் வரான்னு பார்ப்போம் இன்னைக்கு. சரியா, சரியான மலை நைட்லேருந்து. வா ஜி, வாங்க, டீ குடிச்சிட்டிங்களா இல்லையா? ஒன்றும் எனக்காகவா? டேய், அப்படி பின்னால யாருக்கு ஓட்டு போட்டேன்? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கை. என்ன பண்றது, கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அது மலைக்கு பொறுக்கல, அது அவர் வேலையை அவர் செய்யறாரு, நம்ம வேலை நம்ம செய்யணும். மலையில ஷாட் வைங்க, ரைன் ஷாட் வைங்க, லவ் சீனா வைங்க. நீ வரும்போது நான் மறைவேனா? அப்படியே மாண்டேஜ் எடுங்க, அப்படியே தலையில ஹீரோயினை அப்படியே ஆட்டுற மாதிரி வைங்க. இன்னைக்கு பூரா வடமட்டாம போட்டிருக்கேன். ஹீரோயினுங்களா? நம்ம டைரக்டர் சார் கிட்ட, நம்ம டைரக்டர் சார் கிட்ட தெரியாத ஹீரோயினா? அவர்கிட்ட நிறைய இருக்கும். நான் கேட்டேன் 5000 ரூபாய் கேக்குறா. 5000 ரூபீஸ் ஃபைனல். இது 5000 மா? 5000 ரூபாயா? எப்படி 5? இதுக்கு நம்ம 5 ஹீரோயின் ரெடி பண்ணிரலாம். ச்சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திறாங்களே.